பூமிக்கு இருக்கிற தண்ணியெல்லாம் வாரி வெளியில் போட்டு வேணும்லாம் சொல்லக்கூடாது. நெல்லை விட அரிசியை விட சிறப்பான உணவு சோளமாக இருக்கலாம், கம்பாக இருக்கலாம், தினையாக இருக்கலாம், வரகாக இருக்கலாம், கேழ்வரகாக இருக்கலாம், குதிரைவாளியாக இருக்கலாம், சாமியாக இருக்கலாம், தினையாக இருக்கலாம், காடைக்கண்ணியாக இருக்கலாம், கொள்ளாக இருக்கலாம், தட்டப்பயிராக இருக்கலாம், வெறும் முருங்கைக்கீரையாக இருக்கலாம், முருங்கைக்காயாக இருக்கலாம். நம்முடைய காய்கறிகளில் கீரைகள் எத்தனையோ இருக்குது, இல்லை மாட்டுடைய மோராக இருக்கலாம். இது மாதிரி நம்முடைய ஒரு தேவையை, நம்ம உணவுங்கிற தேவையை நிறைவு செய்வதற்கான பல வகையான பொருள்களையும் உள்ள உற்பத்தி செய்கிறது நம்ம ஏழாவது கொள்கை. எட்டாவது கொள்கை, பண்ணையில் உண்டாகிற ஒவ்வொரு பொருளுக்கும் பலவிதமான பயன்பாடு உண்டு. அந்த பலவிதமான பயன்பாடுகளையும் நம்ம கொண்டு வருவதற்கு அது வந்து நம்முடைய நம்ம வருவாய் அதை வந்து உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம்னா, இப்போ நம்ம நெல்லை அரைக்கும்போது வைக்கோல் வருது. இந்த வைக்கோலை மாட்டுக்கு தீவனமாக போடலாம், வைக்கோலை வச்சு ஊற வேயலாம், வைக்கோலில் கயிறு முறுக்கி அதில் அந்த நெல்லை அரிகளை சேர்த்து கட்டலாம். அந்த வைக்கோலை மாட்டுக்காலில் போடாமல் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தா அதில் ஒரு பெட்டி மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே விதை நெல்லை கொட்டி அதை மறுபடியும் அதை வளைச்சி துணி மூட்டை கட்டுறது மாதிரி நம்ம அதே அந்த வைக்கோல் கயிறையே கட்டி சாணியை போட்டு மொழுவி பரலில் தூக்கி வச்சா ஒரு வருஷத்துக்கு விதை கெட்டு போகாமல் இருக்குது. எலியாலையும் திங்க முடியாது, எறும்பாலையும் திங்க முடியாது, பூச்சியாலையும் திங்க முடியாது. இது பேர் கோட்டை கட்டுறதுன்னு பேர். ஆண்டாண்டு காலமாக நம்ம முன்னோர்கள் இந்த வைக்கோலை வச்சு தான் கோட்டை கட்டியிருந்தான். இன்னமும் நாட்டில் பல கிராமங்களில் என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்கு முன்னாடி வைக்கோலை வச்சு நெல் களஞ்சியம் கட்டுறாங்க, நெல்லை அதுக்குள்ளே தான் கொட்டி அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வைக்கோலை தீயை போட்டு கொளுத்தி அதை விளக்கண்ணையும் சேர்த்து ஒரு கோலையில் குழப்பினீங்கன்னா வண்டி அச்சுக்கு கிரீஸ் போகிறதுக்கு மை கிடச்சது மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்குது. இந்த வைக்கோலை வந்து அடுப்பை பற்ற வைக்கிற நேரத்தில் விறகு திடீர்னு தீ பிடிக்காது. கொஞ்சம் வைக்கலை கொளுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் விறக வச்சாங்கன்னா வைக்கல் எரிஞ்சு அந்த விறகு தீ பிடிச்சி எரிஞ்சு அதுக்கப்புறம் அடுப்பு எரியணும். இதுக்கப்புறம் இந்த மாடு வேண்டான்னு கழிக்கிற வைக்கல அப்படி குப்பையில் அள்ளி போட்டிங்கன்னா மறுபடியும் மண்புழுக்கு சாப்பாடாகி மறுபடியும் நிலத்துக்கு வரும் அவசியம். வெறும் வைக்கோல்னு நினைக்கிறோமே அதுக்கு இவ்வளவு பயன்பாடு இருக்குது. இது மாதிரி ஒன்றொன்றுக்கும் என்னென்ன பயன்பாடுகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம், கோழி வளர்ப்பை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கோழி வளர்ப்பில் ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க. என்ன தப்பு பண்ணாங்கன்னா, வெளிநாட்டுக்காரன் சொன்னதை வச்சுக்கிட்டு வெறும் வெள்ளைக்கோழியை வாங்கிட்டு வந்து நாடு முழுதும் விட்டாங்க. ஆனால் அந்த வெள்ளைக்கோழிக்கு என்ன தெரியாது, அடவுக்கார தெரியாது. அப்போ முட்டையிலேருந்து குஞ்சு பொறிக்க தெரியாது, இதுக்கு முட்டையிட மட்டும்தான் தெரியும். அதையும் நாட்டு கோழியையும் ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா ஒரு ஒட்டு இனம் வருது, அதுக்கு அடகாக்க கூட தெரியும். ஆனால் அந்த குஞ்சை வந்து பறந்துக்கிட்டேருந்து காப்பாற்ற தெரியாது. நம்ம நாட்டு கோழியோட உடம்புல ஏகப்பட்ட நிறங்கள்லாம் இருக்குது. ஆகையினால இந்த கோழியும் குஞ்சும் எந்த இடத்துல இருக்குங்கிறத மேலே இருக்கிற பறந்தால் பார்க்க முடியாது. அப்போ இந்த கோழியோடைய உடம்புல இருக்கிற நிறம் இருக்குல்ல, அது கூட ஒரு முக்கியமானது. அதனால் ஒவ்வொரு பொருளுடைய பலவிதமான பயன்பாடுகளையும் கண்டறிஞ்சு வச்சுருக்கிறது பண்ணை நிர்வாகத்தில் ரொம்ப முக்கியமானது. ஒம்பதாவது, இன்றைக்கு நம்ம இவ்வளோ கோழியை வாங்கி வர்றோம், இவ்வளோ மாடை வாங்கி வர்றோம், இவ்வளோ ஆடை வாங்கி வர்றோம், இது நாளடைவில் எவ்வளோ இடத்த பிடிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வேண்டிய வீடுகளை அமைக்கணும். நம்ம எத்தனை பேர் உள்ளே குடியிருக்க போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடு இருக்கிற இடத்த ஒழுங்குபடுத்தணும். எவ்வளவு பயிர் பண்ண போகிறோம், அதை அடித்து தானியத்தை பிடிக்கணுமே, அவள் எவ்வளோ பெரிய களம் வேணும்னு வரப்போகிற நம்ம காலங்களை அங்கே தேவைகளை மனசில் வச்சுக்கிட்டு நாம் வந்து அந்த திட்டமிடுதலில் இறங்கணும். ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று தான் செய்ய முடியும். மேடாக இருக்கிற இடத்துல மரம் நடுறதை செய்யலாம், மேய்ச்சல் நிறத்தை ஒதுக்கலாம், பள்ளமாக இருக்கிற இடத்துல நெல் பயிர் பண்ணலாம், மேடாக இருக்கிற தண்ணி நிற்காத இடத்துல வீடை கட்டணும், மாட்டு தொழுவத்தை கட்டணும், தண்ணி நிற்கிற இடத்துல மீனை வளர்க்கணும். இது மாதிரி எந்த இடத்துல என்ன செய்கிறது, வீட்டுக்கு பக்கத்தில் காகர் தோட்டம் இருக்கணும், அதை ஒட்டுனாப்பில் முளிய தோட்டம் இருக்கணும், அது பக்கத்தில் கோழி வீடு இருக்கணும். அப்போ தான் கோழிக்கு நம்ம அடிக்கடி தண்ணி வைக்கலாம், முட்டை போடும்போது போய் எடுத்துக்கிட்டு வரலாம், கோழியை வந்து மற்ற நாய் நரிகிட்டேருந்து பாதுகாக்கலாம், மாடு நம்ம கண் பார்வையில் இருக்கணும். இது மாதிரி இடம் மருந்து செய்கிறது இந்த பத்து கொள்கைகளையும் உள்ளடக்கியது பெர்மாகல்ச்சர். அது 5 ஏக்கராக இருந்தாலும் சரிதான், 50 ஏக்கராக இருந்தாலும் சரிதான், கொள்கைகள் ஒன்று தான். இந்த கொள்கைகளை கடைபிடிச்சிக்கிட்டாக்க இந்தியா முழுதும் இருப்பவர் மக்கள் இருக்காங்களே, இந்த உழவர்களுடைய வாழ்க்கை
மரியாதைக்குரிய தான் மாறும். இவர்கள் இயற்கையோட நெருக்கமானவர்களாக மாறுவார்கள். இவர்களுடைய எதிர்காலத்துக்காக வேண்டி நம்ம வானகத்தில் பயிற்சிகளுக்காக ஏற்பாடு செய்யணும். நபார்டு வங்கி நம்ம இந்த சொல்லப்படுகின்ற கருத்துக்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிதி உதவி பண்ணிட்டு பயிற்சிகளுக்காக நிதி உதவி பண்ணிட்டு இருக்குதாங்க. அதாவது ஒரு ஆண்டில் 2 மாதத்துக்கு ஒரு பயிற்சிங்கிறத கணக்கில் எடுத்துக்கிட்டாக்கா இப்போ ஒரு 6 பயிற்சி அளிக்க முடியும். இப்போ 3 ஆண்டுகளுக்கு 3, 6, 18 பயிற்சி அளிப்பதற்கு பணம் ஒதுக்கியிருக்கிறாங்க. வசதி இல்லாத உழவர்கள், இளைஞர்கள், பெண்கள் வந்து தங்கி வானகத்தில் பயிற்சி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. மகிழ்ச்சியோடு போயிட்டுருக்குறாங்க. போகிற இடத்துல இங்கே கற்றுக்கிட்டதெல்லாம் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் கொஞ்சம் வசதியானவர்களும் இருக்கிறார்கள். அவர்களை பணமே செலுத்தி அதுக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் வர வர பயிற்சிகள் கூடிக்கிட்டே இருக்கு. அந்த போகிறவர்கள் சந்தோஷமாக போயிட்டுருக்குறாங்க. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இங்கேருந்து ஜெகன் என்பவர் தலைமையில் ஒரு குழு பயிற்சி எடுத்துக்கிட்டு சென்னை போனாங்க. அவங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, 15 வகையான கீரைகள் பயிர் பண்ணுறாங்க. அன்றாடம் 1000 வீடுகளுக்கு கீரை சப்ளை பண்ணுறாங்க. இயற்கையில் விளைந்த கீரைகளை சப்ளை பண்ணிட்டுருக்காங்க. அதனால் இங்கே கற்றுக்கிட்டு போனவர்களை என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கவுங்க இடத்துல வட்டை பாய்ச்சி போடுறாங்க, இருபடி பாய்ச்சி போடுறாங்க. அது மூலம் விளையிறதுக்குள்ள அதை வந்து அவங்க பண்ணையிலேயே விற்பனையாகி போயிடுது. அது தூக்கிட்டு போய் விற்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. அது மாதிரிலாம் போயிட்டுருக்குறாங்க. இந்த பண்ணையோட தொடர்புடையவர்கள் அங்கங்கே விதை உற்பத்தி பண்ணுறாங்க. நம்ம எதிர்பார்க்குறோம் வரப்போகிற தை பொங்கல் நேரத்துக்குள்ள எல்லா விவசாயிகள் கையிலையும் உழவருடைய விதை இருக்கணும். இவங்க கம்பெனியில் போய் விதை வாங்கக்கூடாது. ஏன்னா கம்பெனியில் விதை சேமிக்கிறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ரசாயனத்தை போட்டு விதையில புரட்டி வச்சிடுறாங்க. எப்போ அந்த விதையை கொண்டு வந்து உன் நிலத்தில் தூவியோ அப்பயே விஷத்தை எல்லா இடத்துலையும் தூவிடுறேன். அப்போது நம்ம பூமி நம்ம தாயின்னு சொன்னால், தாய் மூஞ்சியில் விஷத்தை தூவினீங்கன்னா நீங்கள் 302 அல்லது 307 கொலை குற்றம் அல்லது கொலை செய்ய முயற்சிங்கிற பேரில் சிறையில் வந்து ஆயுள் தண்டனையாக அல்லது தூக்கு கைதியாக நீங்கள் மாற வேண்டியிருக்கோம். இந்த புரிதல் இல்லாதனால நடந்து இருக்கு. நாம் இயற்கையில் கொஞ்சம் வேப்ப இலை தூள், கொஞ்சம் நுச்சி இலை தூள், கொஞ்சம் சாம்பல், கொஞ்சம் சாணி, இதை வச்சுக்கிட்டே நம்ம விதைகளை பாதுகாத்துடுறோம். ஏன்னா சின்ன அளவில் பாதுகாக்கிறது அது போதுமானதாக இருக்குது. ஆகையினால் அங்கங்கே விவசாயிகள் அவரவர்கள் விதைகளை நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு பயிரிலையும் நல்லா விளைந்த பழங்களையோ காய்களையோ நெற்றுக்களையோ எடுத்து அதில் விதை எடுத்து பாதுகாக்கணும். இந்த இதை பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டுருக்குறோம். நம்மள்ட்ட பயிற்சி எடுத்தவர்கள் மிகவும் அந்த நெஞ்சில் ஒரு நெருப்பை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புதுசாக நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. விவசாயத்தை காலங்காலத்துக்கும் கையில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் தான் சுதந்திரம் இருக்க முடியும், அதில் தான் சாந்தி இருக்க முடியும், அதில் தான் அமைதி இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. நாட்டில் உள்ள அத்தனை பேர்த்துக்கும் சோறு போட முடியலைன்னு சொன்னால் நாட்டுடைய சுதந்திரம் போயிடும்னு நினைக்கிறாங்க. எல்லாத்துக்குமா வானவண்ணைக்கு கையில் எடுத்திருக்கிற நிரந்தர வேளாண்மை ஒரு சரியான நெறியான பாதையை கட்டுவதாக அமைந்திருக்கிறது. உங்கள் ஊரில் கூட இது மாதிரி வளம் இல்லாத மண் இருக்கா? மழை தண்ணி ஊற விட்டு ஓடி போகுதா? மூலிகை செடிகள் கண் மறைந்துக்கிட்டு இருக்கா? மக்கள் வந்து மேய்க்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஆடு மாடுகளை கறி கடைக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்களா? அது நீங்கள் பிறந்த ஊராக இருக்கலாம், அல்லது நீங்கள் பணி செய்கிற இடமா இருக்கலாம். அதை நீங்கள் மாற்றணும்னு நீங்கள் நினைக்கலாம். வரப்போகிற உங்களுடைய வருங்கால சந்ததிக்காக ஒரு நல்ல பூமியை விட்டுட்டு போகலான்னு நினைக்கலாம். குறும்படத்தில் பார்த்தீங்க இல்லையா, இதை விட ஒரு மோசமான இடத்த
உங்கள் ஊரில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அதில் உங்கள் ஊரில் இருக்கிற நிலத்தை கூட மாற்றலாம். அப்படி மாற்றணும்னு நீங்கள் நம்புனீங்கன்னாக்க மறுபடியும் ஒரு தடவை அந்த குறும்படத்தை பாருங்கள். உங்களுக்கு நிலத்தில் யதார்த்தமாக இருக்கிற காட்சியை காட்டுறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். அதுக்கப்புறம் ஊரை மாற்றணும்னு இறங்குனீங்கன்னா அது வானகம் உங்களோட கைகோர்த்துன்னு இருக்கும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.